எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவுல மல்டிபிள் இயர் பியர்சிங் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சரி, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய செய்திக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைன் பற்றி சொல்லிடுறேன். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக சொல்லப்படுகின்ற செய்தி, விஹா டாட் ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளில் போயிட்டு www.vihavihaonline டெக்ஸ்ட் பண்ணுங்க. அங்கே ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அது இ காமர்ஸ் வெப்சைட். அதில் நிறைய புதிய பொருட்கள் தினமுமே நீங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்களுடைய பொருட்கள் எங்கள் ஆன்லைன் ஷாப் தவிர பிற எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் விற்பனைக்கு கிடைக்காது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்லேயோ உங்கள் நாட்டிலேயோ என்னுடைய பொருட்கள் வேறு எந்த கடைகள்லேயும் கிடைக்காது. கடைகளில் நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கடைக்கு நேராக வந்து பொருட்களை பார்த்து வாங்கி கொள்ளலாம். அது தவிர வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. சரி, இப்போது இந்த மல்டிப்புள் இயர் பியர்சிங் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மல்டிப்புள் இயர் பியர்சிங், அதாவது இந்த ஒரு காதில் பல இடங்களில் துளைகள் போட்டு நகைகள் மாட்டிக்கிறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம யூடியூப் வியூவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கார். எத்தனை நாளாக கேட்குற சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அழுத்துக்காமல் ஆனால் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது போல் பலர் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் சீக்கிரத்தில் ஒன்றுன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. அந்த அன்பர் என்ன கேட்டிருக்காருனா, இந்த மல்டிப்புள் இயர் பியர்சிங் பெனிஃபிட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த காது குத்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம பாரம்பரிய கலாச்சாரங்களில் ஒன்று. அது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து 11வது மாதத்தில், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, காது குத்துவது வழக்கமாக இருக்குது. நம் உடல் எலும்பு தசைகளால் ஆனதோடு மட்டுமல்லாமல் நம் உடம்பிலே சக்தி வாய்ந்த வர்ம புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகள் நம் உடல் இயக்கத்தை சீராக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி புள்ளிகளிலே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த காது குத்தக்கூடிய இடமான இந்த நடுமையம், அதாவது அதை லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த இடத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுதே காது குத்துவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னாடி அறிவியல் பின்னணிகள் இருக்குது. காது குத்துறதுனால ஒருவருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். வலது மற்றும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளை சிறப்பாக இயங்கும். செரிமான பகுதி சிறப்பாக இயங்கும். அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, இன்னும் அது காது குத்திருந்தால் புள்ள நேர நேரத்துக்கு சாப்பிடும், சாப்பிட்டது செரிக்கும், அதெல்லாம் பண்ணாமல் எல்லாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இன்றைக்கும் வீட்டில் அந்த கிராம பகுதியில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நம் உடம்பில் இயங்கி கொண்டிருக்கின்ற டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக இருக்கணும்னா ஆண்களும் பெண்களும் காது குத்தணும்னு சொன்னாங்க. இது நாளடைவில் என்னாச்சுன்னா பெண்கள் மட்டும்தான் காது குத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பெண்கள் காது கட்டாயம் குத்தி ஆகணும், அப்படி குத்தி அதில் அணிகலன்கள் அணிந்து கொள்ள வேண்டும். காது குத்துறதோடு நிறுத்தக்கூடாது, அதில் அணிகலன்கள் கட்டாயம் அணிந்து கொள்ளணும். சின்னதோ பெருசோ தங்கமோ வெள்ளியோ அணிகலன்கள் கட்டாயம் பெண்கள் அணிந்து கொள்ளணும் அப்படின்றது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணிகலன்கள் அணிந்திருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் பாருங்கள், நிறைய ஆண்கள் குத்தியிருப்பாங்க, ஆனால் அணிகலன்கள் அணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் வந்து கட்டாயம் காது குத்தி அணிகலன்கள் அணியணும்னு ஒரு விதி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காது குத்துறதே நல்லது, மூளைக்கு நல்லது, நம் உடம்பில் இயங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து சக்தி மண்டலங்களும் சிறப்பாக இயங்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அணிகலன்கள் அதில் அணியறதுனால நம்முடைய கர்ப்பப்பை சிறப்பாக இயங்கும். அதுக்காக தான் பெண்கள் வந்து காது குத்தி அணிகலன்கள் கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த அணிகலன்கள் போடுறதுனால கர்ப்பப்பை சிறப்பாக செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு உலோகம் தொட்டு கொண்டு இருந்தால் அது வந்து கர்ப்பப்பைக்கு சிறப்பு. பொதுவாகவே சொல்லுவாங்க, தங்கம் வெள்ளி நம்ம உடம்பில் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை சிறப்பாக இயங்கும், குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் கூடுதலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதவிடாயின் நேரத்தில்
பெண்கள் அவஸ்தைப்படுறாங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வலி அப்படின்னு சொல்லிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி வலி ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா காதுகுத்தி அணிகலன்கள் போடணும். இப்படி நம்ம மூதாதையர்கள் செய்த ஒவ்வொரு பண்பாடு கலாச்சாரத்திற்கு பின்னாடியும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் நிறையா இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா ஒவ்வொன்றும் 4 மணி நேரம் பேசலாம், அது முடியாதில்ல. அதனால் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். சரி, இப்படி காது குத்துறது நிறைய இடங்களில் குத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி குத்தணுமா இல்லை பழைய காலத்துல எல்லாம் ஒரு இடத்துல குத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல நடுவாந்திரமாக அந்த இடத்துல குத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சரிதான். ஆனால் மிகச்சரியான இடமாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இப்படி குத்துறோம்ல, எல்லாரும் குத்துறோம்ல, அதுதான் சரியான முறை. இந்த இலசாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் காது குத்தணும். அந்த இடம்தான் பல நரம்புகளின் சங்கமமாக இருக்கிறது. மற்ற இடத்துல இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் படத்தை, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் காது குத்தலாம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கும் மலைவாழ் மக்கள் ஒரு சிலரை நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நிறைய இடத்துல காது குத்தியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷனாகவே போயிடுச்சு, இங்கே உள்ளரெல்லாம் போய் எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் குத்திப்பாங்க. இங்கிருந்து இங்கே கொண்டு போய் தொலை, இங்கிருந்து இப்படி போடுவாங்க. அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சிறு காது இருக்கு இல்லையா, அங்கிருந்து அங்கே குத்துவாங்க. அதெல்லாம் கட்டாயம் குத்தி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் குத்தி ஆகணுன்றது கிடையாது. அதனால் வந்து நிறைய நன்மைகள் ஒன்றும் ஏற்பட போகிறது கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா புள்ளிகள் அந்த இடத்துல குத்தலாம் அப்படின்ட்டு இருக்கு. அக்யூபஞ்சர் அப்படிம்பாங்க, அக்யூப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளை நம்ம தொட்டோம்னா நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு விதமான உணர்வு நம்ம உடம்புல ஏற்படுறத கவனிக்கலாம். சில இடங்களில் அழுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த மூக்கு அடபட்டுருந்துச்சுன்னா அந்த மூக்கு திறக்கிறதை உணரலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து அக்யூபஞ்சர் அக்யூப்ரெஷரில் வந்து சொல்லுவாங்க விழாவாரியாக. அப்போது நம்ம மல்டிப்புள் இயர் பியர்சிங் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைக்கு வேணால் குத்திட்டு போங்க, ஆனால் வந்து தேவை கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது ஃபேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று குத்திக்கிறாங்க, இங்கே ஒன்று, சர்வசாதாரணமாக எல்லா பெண்களும் இங்கொன்று இங்கொன்று குத்திக்கிறாங்க, அது தவறு கிடையாது. எதுவரை குத்தினால் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது, நமக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலசான பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த கரையோரத்தில் இலசான பகுதிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் இங்கேயும் இங்கேயும் ரெண்டு இடத்துல குத்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இலசு பகுதிகளில் குத்துறதுனால ஆபத்து கிடையாது, ஆனால் அதை தாண்டி நீங்கள் மேலே போக போக பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கும். அதில் நிறைய நரம்புகள் ஓடும், கொஞ்சம் தொடவே வந்து ரஃப்பாக இருக்கும். அந்த இடத்துலலாம் குத்துனோன்னா நமக்கு எப்போவுமே எல்லாருக்கும் சரியாக செட் ஆகிராது, பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஃபேஷன் குத்திக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் நமக்கு இன்னொரு உபத்திரத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்ல. அதனால் இலசான பகுதிகளில் மட்டும் நீங்கள் குத்திக்கோங்க. முக்கியமாக காது குத்தியே ஆகணும், ஒரு இடத்துல தான் குத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நடுவாந்திரமாக இப்படி எல்லாரும் குத்துறது மாதிரி குத்திக்கோங்க, போதும், அதுவே போதுமானது. இல்லை எனக்கு இன்னொரு இடத்துலையும் குத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தபடியாக இந்த இலசாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்திக்கோங்க. அதற்கு மேலே போக போக குத்தலாம். அதை வந்து குத்தி தான் நம்ம வந்து நம்முடைய வறும புள்ளிகளை தொடணுன்றது அவசியம் இல்லை. நம்ம தினமுமே எத்தனையோ நேரத்தில் தொடுறோம், நம்ம அறியாமலேயே. நம்ம பார்த்திங்கன்னா முகத்தை கழுவும் போது இந்த காதை அழுத்தி தேய்க்கிறோம், இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா இருக்கும்போது இந்த காதை வந்து அங்கங்கே புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொட்டுக்கிட்டே வாங்க. உள்காதலையும் தொடலாம், வெளியிலையும் தொட்டுக்கிட்டு வரலாம். அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த காது குத்தி நிறைய இடத்துல குத்தி தான் நன்மை ஏற்படணுன்றது அவசியம் கிடையாது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய புள்ளிக்கு தான் பார்த்தீங்கன்னா லோப்னு பேர், LOBE லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இங்கே குத்துவாங்க மேலே, கார்டிலேஜ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கும். நான் உங்களுக்கு படத்தை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கார்டிலேஜில் குத்தும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த கார்டிலேஜ் பகுதியிலெல்லாம் குத்துறாங்க. அது இங்கிருந்து இறங்கி இங்கே வரைக்கும் உள்ளே வரும், உள்காதில் வரைக்கும் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலியை ஏற்படுத்தும், சரியாக குத்திக்கலன்னா. அதனால் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். சரி, எத்தனை இடங்களிலே காது குத்தலாம், அதற்கான புள்ளிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சாதாரணமாக எல்லாரும் குத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா லோப் அப்படின்ற பெயரில் இருக்குது. அடுத்தது ட்ராகஸ் அப்படின்னு இருக்கும், இந்த துளையிலிருந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொண்டு வர்றது, அதெல்லாம் கடினமான பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்காது, டெய்த் அப்படின்னு இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகுது. அடுத்தது ஃபார்வர்ட் ஹெலிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுவும் மேலே, அதுவும் கடினமான பகுதி தான். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு இருக்குது, ஒரு வேல் மாதிரி குத்தியிருக்கு பாருங்கள், அதுவும் கடினமான பகுதி. அடுத்தது ஹெலிக்ஸ் கார்டிலேஜ், அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கும், அது ரொம்ப கடினமான பகுதியானது.
அடுத்தது ரூக் உள்காது, அடுத்தது ஸ்னக் அப்படின்ற ஒரு இடம், அதுவும் கொஞ்சம் கடினமான பகுதி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஞ்ச், அந்த காஞ்சுன்ற பகுதியில் நிறைய பேர் குத்தி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பொதுவாக லோப் என்கின்ற இடத்துல எல்லாருமே காது குத்துவாங்க. இரண்டாவதாக ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காஞ்ச் என்கின்ற இடத்துல இப்போ பெண்கள் நிறைய குத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல இத்தனை இடங்களில் வறுமை புள்ளிகள் இருக்கா, இத்தனை இடங்கள்லலாம் காது குத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலை நாடுகள் நிறைய போயிருக்கிறனால அவங்க நினச்ச இடத்துல குத்துவாங்க, அதுலேயும் காது இத்தனை இடத்துலையும் குத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் மல்டிப்புள் இயர் பியர்சிங் வந்து பெனிஃபிட்ஸ் தந்தால் கூட அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக இரண்டு இடத்துல குத்தினால் போதும், ஒன்று லோபு இன்னொன்று காஞ்ச், அந்த இடத்துல குத்தினா போதும். இல்லைன்னா லோபு என்கின்ற இடத்துல குத்தினாலே நம்ம என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம் இல்லையா, அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பதிவில் நம்ம யூடியூப் வியூவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.